லாங் டாப் மெட்டீரியல்லாம் ஒரு மீட்டர் 45 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸி ட்ரெஸ்லாம் 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட காட்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிற பான்தியான் ஸ்ட்ரீட் எக்மோரில் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ அங்கே மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், டாப்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே சீப்பாக கிடைக்கிதா, உண்மையிலே வர்த்தா என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் அந்த ஏரியா. ஸோ இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ பார்த்தாலே டக்குன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஒரு ஈவினிங் டைமாக போனோம். ஸோ பார்க்குறதுக்கு வந்துட்டு நிறைய கடை இருந்துச்சு. ஸோ நாங்கள் பொறுமையாக ஒரு ஒரு கடையுமே போய் பார்த்தோம். நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. உண்மையிலே வந்துட்டு இது வந்து காட்டன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து வர்த்து தான். எக்கச்சக்க கடை இருந்துச்சு, அண்ட் மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு ரொம்ப 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 அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இந்த பான்தியான் ஸ்ட்ரீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்களும் இப்போ தான் வரோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தப்பே இங்கே இருந்த கலெக்ஷன், மெட்டீரியல், அதோடய ப்ரைஸ், குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெஸ்டர்ன் டாப்ஸுமே கூட நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஒரு 800-1000 ருபீஸ்க்கு வாங்குறதெல்லாம் இங்கே வந்து ஒரு 400-500 ரேஞ்சிலே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குதோ அந்த மாடல்ஸுமே வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ சம்மர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக இருக்குது, அண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இங்கே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸஸ் அவ்வளோவா இல்லை எந்த கடையிலையும். ஸோ பார்கெயின் பண்ணால் முடிஞ்சளவுக்கு அவங்க வந்து ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டோட பெஸ்ட் திங் வந்து மெட்டீரியல்ஸ் தான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸை டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணி போட பிடிக்கும், அண்ட் வந்து ஸ்க்ராச்சில் அவுட்ஃபிட்ஸ் வந்து ரெடி பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்ட்ரீட்டை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேஸ் வந்து அஃபோர்டபுள் டெய்லி வியர்க்கான ஸ்பாட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் வருது, ஏதோ ஒரு எத்னிக் வியர் வந்து வியர் பண்ணணும், ஒரு கிராண்டாக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்க்ராச்சிலேருந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், 35 ருபீஸில் இருந்து ஒரு மீட்டர் 800 வரைக்கும் வர அளவுக்கு அவங்க கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ராச்சுன்றதுனால இங்கே வந்து அவங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அண்ட் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் பெஸ்ட்டுன்னு நான் வந்து அதை கம்மி பண்ணிட மாட்டேன். இங்கே வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ், பேசிக் டிஷர்ட், ஷார்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ், பலாசோ பேண்ட்ஸ், ஸோ எல்லா வெரைட்டியுமே இவங்கக்கிட்ட வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது, அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு உங்கள் பர்ஸை வந்து பாதிக்காத ஷாப்பிங் வந்து பண்ணணும், உங்கள் பட்ஜெட்குள்ளே பண்ணணும், அண்ட் வந்து உங்களுக்கு நிறையா வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பிளேஸை வந்து செக் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு ஸ்பாட், அந்த ஒரு ஸ்பாட்டில் வந்துட்டு உங்களுக்கு வெரைட்டியான மெட்டீரியல்ஸ், வெஸ்டர்ன் டாப்ஸ், இந்தியன் வியர்ஸ், டெய்லி வியர்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில், பட்ஜெட்டில், குவாலிட்டி அமேசிங்காக இருக்குது, அண்ட் வந்துட்டு நம்மளால் பார்கெயின் பண்ணி ப்ரைஸையும் வந்து இன்னும் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ண முடியுங்கும் போது இதை விட ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் வந்துட்டு கிடையவே கிடையாது. ஸோ மை டியர் ஷாப்பிங் லவர்ஸ், உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும், அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாத்தியான் ஸ்ட்ரீட்டை விசிட் பண்ணுங்கள். ஒரு டைம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபேவரட் ஸ்பாட் ஆகிடும். அண்ட் என்ன மாதிரி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் என்ன வேறு ஏதாவது பிளேசஸ் உங்களுக்கு வந்து ரிவ்யூ தெரியணும்னா நீங்கள் எங்ககிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் என் தங்கச்சியும் அந்த பிளேஸை விசிட் பண்ணிவிட்டு எங்கள் ஹானஸ்ட் ரிவ்யூவை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அண்ட் எங்கள் ஷாப்பிங்கை நாங்கள் இதோடு முடிச்சுக்கிட்டோம். நாங்கள் ஃபுல்லாக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச டாப்ஸ், தேவையான டாப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு, ஆனால் ஆன் தி வேலை எங்கள் டின்னரையும் நாங்கள் ஒரு ஹோட்டலில் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் இதோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லோரையும் அடுத்து இது மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சோல் சிஸ்டர்ஸ். பாய்.